அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்செல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய பதிவுகள் தொடர்ந்து சிஎம்செல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோவில் கண்டென்ட் போவோம். பத்திரப்பதிவுத்துறை இந்த வெப்சைட்டில் இரண்டு தகவல்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் ஓடிட்டுருக்குது, 29/10/2020 மட்டும் 123 கோடி ரூபாய் ஒரே நாளில் இந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைனில் டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம பண்ணுறதுனால அரசு கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அரசு வெளியிட்ருக்காங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன தகவல்கள் பார்க்க போகிறோம்னா, ஒன்று, உங்களுடைய சொத்து மதிப்பு அரசு மதிப்பு எவ்வளோ இருக்குது. ரெண்டாவது, ஆன்லைனில் மேனுவல் இசி அதுக்கு வந்து பேமெண்ட் எப்படி கட்டலாம். ஆன்லைன் இசிக்கு ஆன்லைனில் பேமெண்ட் கட்டலாம், மேனுவலாக இசி நீங்கள் போடுவீங்க. அதாவது 1975 முன்னாடி உள்ள ஃபுல்லாக மேனுவல் இசி தான் போடணும். ஆனால் பேமெண்ட் அதுக்கும் ஆன்லைனில் தான் கட்ட சொல்கிறாங்க. அது எப்படி கட்டலாம் அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விஷயம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருது. என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் கொடுத்து பல்வேறு வீடியோக்கள் இருக்குது. ஆர்டிஐ கிராம சபை தொகுப்பு, கிராம சபை ஆலோசனைகள், ஜிபிடிபி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு வீடியோக்கள் இருக்குது. கண்டிப்பாக புரோஜன் இருக்கும், டைம் இருக்கும்போது பாருங்கள். இந்த TNRE government.in இந்த வெப்சைட்டோட யூஆர்எல் என்னோடய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வழிகாட்டி மதிப்பு பார்க்குறதுக்கு ஐடி தேவையில்லை, ஆனால் பேமெண்ட் கட்டுறதுக்கு கண்டிப்பாக ஐடி தேவை. நான் ஏற்கனவே லைன் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ என்னுடைய வயல், எங்கள் அப்பா வச்சுருக்க வயலோட ஒரு நம்பரை நான் போட்டு மதிப்பெண் இருக்குன்னு வேணால் பார்க்க போகிறேன். வாங்க பார்ப்போம். எந்த மண்டலம், எந்த தாலு, பத்திரப்பதிவுத்துறை ஆஃபீஸு, அப்புறம் உங்கள் விஓ கிராமம், அதாவது சப்டிவிஷன் ஃபுல் நம்பர், அதாவது சப்டிவிஷன் நம்பர் போட தேவையில்லை, வெறும் சர்வே நம்பர் மட்டும் போட்டால் போதுமானது. நான் ஒரு வெக்கார்ட் நம்பர் போடுறேன், பக்கத்தில் ஒரு வீடும் இருக்குது. அப்படின்னா வீட்டுக்கு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு ஒரே இதில் ஷோ பண்ணி காமிச்சிருந்தேன். ரெண்டாவது, தெரு போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். மேலே டீட்டெயில் தெளிவாக கொடுத்துருந்தாங்க. திருநெல்வேலி மாவட்டம், சர்ப்ப சாத்தாங்குளம், வழிகாட்டி கிராமம் இட்டமொழி, வருவாய் கிராமம் இட்டமொழி, வருவாய் மாவட்டம் திருநெல்வேலி, வருவாய் கோட்டம் திசைன் விலை. இதில் வந்து ஒவ்வொரு சர்வே நம்பராக கொடுத்துருக்காங்க. இதில் A1A 0, அதாவது கவர்மெண்ட் இடம். ரோடு 1B வந்து வைக்காடு தான். ஸோ அதனுடைய 1 ஏக்கர் லேண்ட் வந்து இவ்வளோ விலை இருக்குது. அதில் ஒரு வீடு இருக்குது அந்த வைக்காட்டை ஒட்டி, அதுக்கு வந்து சதுரடியில் கொடுத்துருக்காங்க. 1 சதுரடி 47 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பக்கமும் இருக்குது. லோட் ஆகுது. பேஜ் லோட் ஆகிட்டு இருக்குது. ரெஃப்ரெஷ் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பேமெண்ட் எப்படி கட்டலாம் அதை பார்ப்போம். லாகின் பண்ணக்கப்புறம் மின்னணு சேவைகளில் மின்னணு முறை தொகை செலுத்தல், விண்ணப்பித்தல்ல புது நுழைவு. இது அன்டைம்ங்கிறதுனால சர்வர் ஆக்டிவிட்டி பேக்கனில் பண்ணுவாங்க, லோட் ஆகிட்டுருக்கு. அகெயின் ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். பாசிபிள். இது பாருங்கள், கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நிறைய இப்போ வந்து முன்னாடி வந்து ஃபிசிக்கலாக நேரில் போய் பணம் கொடுத்துலாம், இப்போ ஆன்லைனில் தான் பேமெண்ட் ஃபுல்லாக பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பெயர், எந்த தாலுகா ஆஃபீஸ் அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். மாற்றி சூஸ் பண்ணிடாதீங்க, அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடும்.
இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சாத்தாங்குளம், சாத்தாங்குளம் கரெக்டாக சூஸ் பண்ணுறேன். அப்புறம் கீழே இருக்க அட்ரஸ் கண்டிப்பாங்கிற தேவையில்லை. என்ன வகைக்கு கட்ட போகிறீங்க? வில்லங்க சாஞ்சா, சாஞ்சளிக்கப்பட்ட நகல்களா, திருமணப்பதிவா, என்ன பர்பஸோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். இப்போ வில்லங்க சாஞ்சு நான் சொன்னேன், அதை சூஸ் பண்ணியாச்சு. அதனுடைய வகைப்பாடு கேட்கும், அதுவும் வில்லங்க சாஞ்சு தான். விண்ணப்ப எண் உங்கள்கிட்ட ஏற்கனவே எதுவும் விண்ணப்ப எண் இருந்தால் அதை என்டர் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு கேட்டிருங்க. மனு கட்டணம் 1 ரூபா, தேடுதல் கட்டணம் ஒவ்வொரு இயருக்கும் மாறும், அது என்னங்கிறது அவங்கள்ட்ட வேலையை கட்டிடுங்க. வில்லங்க சாஞ்சுக்கு கணினி கட்டணம் கிடையாது. இதே பத்திர டாக்குமெண்ட் வாங்கினீங்கன்னா கணினி கட்டணம் வரும், ஏன்னா அது கம்ப்யூட்டரில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ 91 ரூபா சமர்ப்பிக்க கொடுக்குறோம், தற்போது செலுத்துக. ஆன்லைனில் பாரத ஸ்டேட் வங்கி வழியாக எந்த பேங்க்லேயும் பே பண்ணிக்கலாம். இது பே பண்ணோன்னே இல்லை பேமெண்ட் வந்து இந்த பேஜில் ஒரு பக் இருக்குது, பேமெண்ட் வந்து போயிடும் ஆனால் போனால் தான் ரிசிப்ட் கிடைக்காது. அதை எங்கே போய் எடுக்கலான்னா மின்னணு முறைத்தொகை செலுத்தலில் போய்ட்டு தொகை செலுத்துதல் விவரம், தொகை செலுத்தல் நிலைப்பாடு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கெட்டின அமௌண்ட்டு ஃபுல்லாக இதில் வந்து பரிவர்த்தனை நிலைப்படி மீண்டும் சரிபார்க்கணும் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒப்புகை சீட்டு வரும், டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய அமௌண்ட் நானே கெட்டிட்டு எரர் அடிச்சிருக்கு, ஆனால் ரிட்டர்ன் வந்து இதில் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுவேன், பணம் வந்து பேரும் நமக்கு ஒப்புகை சீட்டும் டவுன்லோட் பண்ண வந்துடும். இது வந்து மேனுவல் இசிக்கு 75க்கு முன்னாடி கட்டுறதுக்கு. இதே நீங்கள் வில்லங்க சாஞ்சு ஆன்லைனில் பேமெண்ட்டுக்கு அதுக்கு போ செலுத்தி விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா கோரிக்கைப்பட்டியலில் போனீங்கன்னா உங்களுக்கு சாஞ்சுகள் ஃபுல்லாக இருக்கும், பணம் கட்டினது ஃபுல்லாக. பணம் கட்டியிருந்தால் கண்டிப்பாக ரிட்டர்ன் வந்து சைன் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் நகல் பத்திர நகல் கோரிக்கைப்பட்டியல் கொடுத்துருந்தாலும் டாக்குமெண்ட் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நிறைய டாக்குமெண்ட் நான் பண்ணியிருக்கேன், எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்க, ஆனால் டிலே பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க போடணும் விருப்பப்படாமல் நம்ம அவங்கள ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியிருக்கு, டிலே பண்ணுறாங்க. இதுக்கும் கவர்மெண்ட் வந்து டைம் செட் பண்ணி இத்தனை நாளுக்குள்ளே போடணும், இல்லைனா மனுதாருக்கு இவ்வளோ ரூபாய் எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் அந்த ஆத்தரைஸ்ட் அதிகாரி வந்து பே பண்ணணும், அவங்க சேலரி டிடெக்ட் பண்ணி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் உரிய நேரத்தில் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே இந்த வில்லங்க சாஞ்சு பத்திர நகல்லாம் எப்படி விண்ணப்பிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே என்னுடைய சேனலில் வேறு வீடியோக்கள் வெளியிட்டிருக்கேன். இது நான் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணது 2 தான், மதிப்பு வேல்யூ பார்க்குறது எப்படி, மேனுவல் சிக்கு பேமெண்ட் கட்டுறது எப்படி. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நாள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.